பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி காய்ச்சிரமோ அதே மெத்தட் தான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக நாங்கள் என்ன செய்வோம்னா, நெய் வந்து மனத்துக்காக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த நோம்பு கஞ்சி எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது உப்பும் காரமும் சுருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது, உடனுக்குன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஒரு நூல் உப்பும் காரமும் கம்மியாக வைக்கிறது தப்பே கிடையாது நோம்பு கஞ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றவும் கூடாது, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது ஒரு அதிகப்படியான ஆயில் இருந்துச்சு, அதனால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஆயில் கம்மியாக இருக்கிறது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. மக்களே, பக்காவான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 175 200 கிராம் அளவுக்கான சீரக சம்பா நான் எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை மிக்சியில் ரிவர்ஸ் டைரக்ஷன், அதாவது பல்ஸ் மோலில் வச்சு நீங்கள் 1-2 அரைங்க. இல்லை பாய், நான் வந்து கடையிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இங்கே தாராளமாக கடையில் சீரக சம்பா குருணன்னு கேட்டால் வாங்கலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறேன். இந்த சீரக சம்பா குருணையில் பண்ணும்போது அந்த கஞ்சியோட மனம் சூப்பராக இருக்கும், கிட்டத்தட்ட பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பச்சரிசி இருந்தால் பச்சரிசியில் பண்ணலாம், பட் இதை விட அது கொஞ்சம் மனம் கம்மியாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். ஜென்ரலாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, பள்ளிவாசல்களில் நம்ம வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் வந்து சீரக சம்பா அரிசியில் பண்ணுறேன். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை மிக்சியில் லைட்டாக 1-2 அரைச்சம் தரலாம். மக்களே, இந்த பக்குவத்தில் அரிசியை 1-2 இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா போதும், இதை நம்ம ஊற வச்சிடலாம். இதை நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அரிசி ஊற வைக்க போகிறேன். அரிசியை இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் பால் நிறைய வெளியே வரும். இந்த பால் வெளியே வர்றது நல்லது எப்போவுமே. ஸோ 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா கலனி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசியை ஊற வச்சிடலாம். இப்போது இதுக்கு பேரல் டைமில் நம்ம வந்து தண்ணி கொதிக்க வைக்கலாம். நாங்கள் என்ன ஜென்ரலாக பண்ணுவோம் அப்படின்னா, அரிசியை தனியாக வேக வச்சுருவோம், பாசிப்பருப்பு போட்டுட்டு அதுக்கு பேரலெலாம் மசாலா ரெடி பண்ணுவோம். மசாலாலேயே நம்ம அரிசியை வேக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடக்கூடிய பச்சை மிளகாலாம் ரொம்ப வெந்து அதோடைய காரத்தன்மை உள்ளே இறங்கிடும், அந்த காட்டை இறங்கிடும். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரிசி தனியாக வேக வச்சுருவோம், அதேமாதிரி மசாலா தனியாக வேக வச்சுருவோம். அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது கூடயே பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கான பாசிப்பருப்பு. நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ, குருணை எடுத்துருக்கோமோ, அதில் 1/4 மடங்கு மட்டும் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பையும் இந்த அரிசியோடு சேர்த்து ஊற வைக்கலாம், அப்போ தான் இது சீக்கிரமாக வேகும். அதுக்காக ஸோ இதோட ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஒரு காமனாக ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு உலகாய வச்சிடலாம். மக்களே, நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உலை வைக்கலாம். நார்மலாக எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அந்த கப்பிலே தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டுங்க. இது நோம்பு கஞ்சி கொஞ்சம் செமி சாலிட்லேருந்து கொஞ்சம் லிக்விட் கண்டிஷனுக்கு கொண்டு போகணும் நம்ம. அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 2 ஊற்றிட்டேன், இதோட 3, இன்னொரு கப்பு, மொத்தம் 4 கப்பு வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். நான் இங்கே அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் சில அரிசிகள் கொஞ்சம் மாவாக மாற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குருணையை வாங்கியிருந்தீங்கன்னா 4 to 4.5 கப்பு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இனிஷியல் 4 கப்பு மட்டும் போட்டிருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க விட போகிறேன். இது கூடயே 2 மல்லித்தலை புதினா மட்டும் போட போகிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, அதை ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி இருக்குங்க, சும்மா கொஞ்சமாக. இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வாட்டரில் இறங்கி அரிசியோடு வேகும் போது அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இனிஷியலாக ஒரு 1/4 கை அளவுக்கான புதினா மல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். மக்களே, நம்ம பேரல் டைமில் மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாக்கு நாங்கள் ஜென்ரலாக என்ன செய்வோங்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் எப்படி வந்துட்டு ஒரு பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி காய்ச்சிரமோ அதே மாதிரி தான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக நாங்கள் என்ன செய்வோம்னா, நெய் வந்து மனத்துக்காக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே வெறும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஆயில் தான். நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ரீஃபைண்டால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அளவுக்கான எண்ணெய். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து வதக்கிறதுக்காகங்க. கிட்டத்தட்ட நம்ம எப்படி பிரியாணி பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ளேவரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பிரியாணிக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மசாலா தான் பண்ண போகிறேங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு அரைக்கை பிடி அளவுக்கான புதினா மற்றும் மல்லி, மொத்தமாக எல்லா மசாலாவும் போட்டு நம்ம இதில் வேக வைக்க போகிறாங்க. நம்ம பிரியாணி மாதிரி பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்ற போகிறது கிடையாது, மொத்தமாக எல்லா மசாலாவும் போட போகிறோம். இதில் நம்ம ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகா, பச்சை மிளகா அறுத்து போடாதீங்க, அறுத்து போட முழுசாக போடுங்க, அப்போ அதோட எசன்ஸ் இறங்கும். அறுத்து போட்டிங்கன்னா அதோடய காட்ட உடனே இமீடியட்டாக இறங்கணும். அதனால் இதுக்கு வந்து மசாலா ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி. 1/4 ஸ்பூன் அளவுக்கான மிளகாய்த்தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள். பட்டை ஏலக்காய் கிராம்பு போடுறோம், இதில் போடணும். எப்படி பிரியாணிக்கு மசாலாவுக்கு போடுவோமோ அதே மாதிரி பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுட்ரு. இது பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது நம்ம கரம் மசாலாவும் போடலாம். இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் அளவுக்கான பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுட்ரு, கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கான மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கான உப்பு. இந்த உப்பு பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு மட்டும்தான், அரிசிக்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மசாலா வதங்கட்டும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எம்டி கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வெஜ்ஜு கஞ்சி. இதில் உங்களுக்கு மட்டன் போடணும் அப்படின்னா கைமாவை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டன் கைமா வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட அதே சேம் ஃபார்மட்டு தான். நிறைய பேர் வந்து வெஜ்ஜு கேட்குறாங்கனுக்காக நான் வெஜ்ஜு கஞ்சி போட்டிருக்கேன். கைமா வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க, கைமா கஞ்சி நம்ம செஞ்சு காட்டிடலாம். நம்ம எல்லா மசாலா போட்டங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நம்ம தக்காளி மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இந்த 2 பெரிய தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இந்த தக்காளி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை இதில் கூடும். நம்ம இதை தவிர்த்து வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சில கேஸ் நாங்கள் ரொம்ப ரேராக பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது நாங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு பத்தலைனா லெமன் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு தக்காளி மட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கொதிக்கட்டும். இந்த பக்குவத்து இந்த பர்டிகுலர் மசாலா எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மசாலா நல்லா கொதிக்கி விடுவோம். மசாலா நல்லா கொதிக்கட்டுங்க. மக்களே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய உலத்தனி நல்லா காஞ்சிருச்சுங்க, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். ஸோ அரிசி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபில்டர் பண்ணி தான் போடணும். அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, பாசிப்பருப்போடு சேர்த்து போட்டுடலாம். நீங்கள் முழு அரிசி போடலாம், தப்பு கிடையாது. பட் அந்த முழு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வர லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஜென்ரலாகவே இது மாதிரி குறுன அரிசி ப்ரிஃபர் பண்ணுறது. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் சீரசம்பா அரிசிலையும் பண்ணலாம், இல்லை பாய் பச்சரிசி தான் என்கிட்ட இருக்குனா தாராளம் பச்சரிசிலையும் பண்ணலாம். பட் இந்த மனமான அரிசியில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த அரிசி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். இது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இது கூட உப்பு மட்டும் போடணும். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு போட போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு நம்ம ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா ஜென்ரலாக இந்த நோம்பு கஞ்சி எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது உப்பும் காரமும் சுருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்குன்னு இருக்க மாதிரி, அதாவது நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய உப்பு காரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுருக்குன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் 1 நூல் உப்பும் காரமும் கம்மியாக வைக்கிறது தப்பே கிடையாது நோம்பு கஞ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இனிஷியலாக நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வேறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1-10 நிமிஷம் அப்படியே அரிசி நல்லா வேகட்டுங்க. நான் எந்த பக்குவத்தில் மசாலா இதில் ஊற்றுன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு பேரல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்கோம், அது வதக்கிக்கிட்டே இருக்கும், அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. மசாலா வதங்கினதுக்கப்புறம் இதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு 10 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த பக்குவம் தாங்க முக்கியம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும், அதே மாதிரி வெங்காயமும் தெரியும். இந்த வெங்காயம் தெரிகிற பக்குவம் தான் முக்கியம். ஸோ அதே மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இங்கே இருங்க, பச்சை மிளகா. பச்சை மிளகாவுடைய கலரும் மாறிடுச்சு. நம்ம எப்படி பிரியாணிக்கு ஐடென்டிஃபிகேஷன் போகும்போது அதே மாதிரி பச்சை மிளகா கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும், வதங்கி இருக்கும் பட் தெரியும்.
பார்க்குற அளவுக்கு தெரியணும், தெரிய அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மசாலா வதங்கினா போதும், அங்கங்கே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து இங்கே எண்ணெய் நிறைய ஊற்ற கிடையாது, ஒரு அளவான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றவும் கூடாது, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிடும் போது ஒரு அதிகப்படியான ஆயில் இருந்துச்சு, அதனால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஆயில் கம்மியாக இருக்குது, எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. இவ்வளோ தான், இந்த அளவுக்கு மசாலா ஃபுல்லாக நல்ல கிரேவி மாதிரி ஆயிரும். இதில் என்ன செஞ்சுருங்க, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அரிசி நல்லா வேகட்டும், நம்ம வச்சக்கூடிய அந்த ஒல தண்ணியில் அரிசி நல்லா வேகுது. வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை வந்து அதில் மாற்றி ஊற்றிடலாம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மடிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் மடியிடும். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கம்மியான குவான்டிட்டி பண்ணனால நம்ம வச்சக்கூடிய மசாலாக்குள்ளே இது ஊற்றி கொதிக்க விட போகிறேன். நார்மலாக என்ன செய்வோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா மசியை விட்டுட்டு இந்த பர்டிகுலர் அரிசிக்குள்ளே மசாலாவை கொட்டிட்டு அதனால் ஃபுல்லாக கங்க ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் அவர் டு விட்டுருவோம். அப்படி என்ன ஆகுனா மசாலா நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும் பள்ளி வாசலில். நாங்கள் ஒரு 10-11 மணிக்கெலாம் முடிச்சிருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஊற்ற ஆரம்பிப்பாங்க எல்லாம். வாளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாளியில் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இம்மீடியட்டாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது 3/4 கேரட்டில் வந்திருக்கு, இதை மசாலாவை சேர்த்து வேக விட போகிறேன். நல்லா பார்த்துக்கேன், இந்த பக்கம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாக்குள்ளே நம்ம வந்து 3/4 வெந்த அந்த சீரக சம்பா அரிசி குருணையை ஊற்றிடலாம். ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா மசாலா ஃபுல்லாக கீழே இருக்கும், ஊற்றுற இது மேலே இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டிப்பிக்கல் கஞ்சி ஃபார்மெட்டுக்கு கஞ்சி கலருக்கு மாறும், நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த கெட்டியாக இருக்க தன்மை பார்த்திங்க அப்படின்னா, நேரமாக நேரமாக நல்லா கெட்டி ஆயிரும். நான் முதலே சொன்ன மாதிரி இது 3/4 கேரட் தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணி மொத்தம் பார்த்திங்கன்னா, இது ஒரு மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் இந்த லிக்விடு பக்கத்தில் இருக்கும். இதுக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைனல் டச்சாக எல்லா மசாலும் ஆட் பண்ணிவிட்டோம், முடிஞ்சிருச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு இந்த அரிசி இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா பக்காவான ரமலான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெடி. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 தேங்காய் சில்லு, அதாவது 2 சில்லு எடுத்து அதை மிக்சியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1-2 அரைச்சிருக்கேன். அதாவது துருவன தேங்காய் 2 பீஸ் எடுத்து துருவன தேங்காய் எடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா போதும். இந்த தேங்காய் வதங்கிறதுக்கும் தேங்காய் நல்லா விந்து வர்றதுக்கும் இந்த கஞ்சியும் கெட்டி ஆறுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பும் காரமும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூடான ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி ரெடி. முக்கியமாக நம்ம ஃபாரினுக்கு கொடுங்க, நம்மளுடைய ரெசிபி விரும்பக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் நோம்பு கஞ்சி மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க தாராளமாக செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த நோம்பு கஞ்சி எல்லாத்துக்கும் பிடிக்கும். மக்களே, பக்காவான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.